யார் என்ன புறக்கணிச்சிட்டாங்களே, என்ன தப்பு பண்ணேன் நானே, என்னையான தவறு செய்துட்டேன், என்னுடைய மொத்த சகோதரர்களும் என்னை அதிகமாய் நேசித்த என்னுடைய எல்லா சகோதரர்கள் என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன். ஒருவேளை இந்த ஆராதனையில பல காரியங்கள் உன்னை நொறுங்கி உன்னுடைய ஆத்மாவை சஞ்சலப்படுத்தி இருக்கலாம். பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார்,
சுமந்தி அந்த சிலுவையை நீ சுமந்தி புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவர் முன்னதாக நிறுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த காலத்தின் ஏமனப்படி அவள் கல்லறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டு அவள் வந்திருக்கிறாள். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருந்து எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ, உங்களில் குற்றம் இல்லாதவன் எவனோ, அவன் முதலாவது இவள் மேலே கல்லறியட்டும் என்று சொல்லி குனிந்து விடுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, அங்கேதான் அவருடைய மனதுருக்கத்தின் மகத்துவத்தை நாம் காண முடிகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டும். நியாயப்படி அவள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாள். நியாயத்துக்குரிய தண்டனை அவளுக்கு கிடைத்தாக வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த தண்டனையை விடவும் அவள் இரட்சிப்பு பெரிதென்று ஆண்டவர் எண்ணுகிறபடியினாலே. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஸ்திரீயை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்கிற நியமம் இருந்தாலும், அந்த சட்டம் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் யாராயிலும் ஒருத்தன் உத்தமனாயிருந்தால் கல்ல தூக்கி எறிப்பா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய தேசத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே ஆண்டவருடைய மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் வரும் காலங்களிலே வெளியாக வேண்டுமே என்கிற ஒரு பெரிய அங்கலாய்ப்பு எப்போ பார்த்தாலும் இருதயத்தை வாதித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, என் ஆண்டவர் மனதுருக்கத்தில் மகத்துவமானவர் என்பதை என்னுடைய தேசமும், என்னுடைய தேசத்திலே குடியிருக்கிற என்னுடைய ஜாதிகளும், என் தேசத்தை ஆளுகிற என்னுடைய தலைவர்களும் கண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், அவர் எந்த மனுஷனையும் புறக்கணியாதவர். ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்ட மனிதனானாலும், அவன் எப்பேற்பட்ட கிரியைகளை உடையவனானாலும், என் ஆண்டவர் ஒருவனையும் புறக்கணியாதவராய், ஒருவனையும் புறம்பே தள்ளாதவராய், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு மகத்துவமான கிருபையையும் இரக்கத்தையும் உடையவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலையில் என் அன்பு குடும்பத்தாரை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் ஒருவரையும் புறக்கணியாதவராயிருக்கிறபடியினால நீங்களும் நானும் அந்த சாயலை தரித்து கொள்ள வேண்டும். ஆமே. அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த சுபாவத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஆவியான தேவன் விரும்புகிறார் இந்த காலையில். ஹல்லேலூயா. யோபு 36:5 உள்ள இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கும்படி உங்களின் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. என் சகோதரனே, இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்களை பார்த்து சொல்லுவீங்களா, நான் ஆராதிக்கிறேனுடைய ஆண்டவர் ஒருவரையுமே புறக்கணிக்க மாட்டார் ஐயா. மக்களே, என் அன்பு சகோதரிகளே, என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் உண்டல்லவா, அவளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு முன்பதாக உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், உலகம் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உன் இன ஜன பந்துக்கள் உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், உன் சமுதாயம் உன்னை புறக்கணிச்சிருக்கலாம், ஆனால்
கர்த்தனாலே அப்பனாகி இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் அவர் மனதுருக்கத்திலே மகத்துவமானவர். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு தரிசனம் காண்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்பை புறக்கணித்தாரா? எல்லாருக்கும் தெரியும் இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் அந்த ஓட்டத்திலே புறக்கணிக்கப்பட்டதான சூழ்நிலைகள் காலங்கள் அவனுக்கு உண்டாயிருந்தது உண்மை. ஸ்தோத்திரம். அவன் இப்படி சொல்லுகிறான், எல்லாரும் என் முன்னதாக விழுந்து என்னை பணிய போகிறீர்கள், என்னை வணங்க போகிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனோடு பிறந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் அவன் மேல் ஒரு எரிச்சல் உண்டாகிறது, கடுமையான கோபம் உண்டாகிறது. தகப்பன் கூட பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அவனுக்கு வருத்தம் உண்டாகிறது. எல்லாருக்கும் முன்பதாக அவன் சொல்லுகிறான், நிச்சயமாக என்னை நீங்கள் வணங்க போகிறீர்கள். ஹலேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் யோசேப்பிலே இருந்து புறப்பட பண்ணின வார்த்தைகள் அவன் உள்ளத்திலே ரொம்ப நாள் அசைவோடப்பட்டதான வார்த்தைகளை அவன் வெளிப்படுத்தின ரெண்டு மூணு வசனத்தை சொல்லுகிறேன். அதுதான் ஆண்டவர் அவனை புறக்கணியாமல் இருந்ததற்கான காரணம். இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிறைவேற்றின நற்கிரியைகளை நீங்களும் நானும் செய்துட்டோம்னா கர்த்தர் உங்களை என்னை நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார், புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேவன் மகத்துவம் உள்ளவர். மனதுருக்கத்திலே அவர் மகத்துவம் உள்ளவர். உன்னை அறியாதிருப்பாரோ? உன் எண்ணங்களை, உன் சிந்தனைகளை அவர் அறியாதிருப்பாரோ? உன் ஏக்க பெருமூச்சுகளை அவர் நினையாதிருப்பாரோ? ஒரு நாள் உன்னை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். மகனே பயப்படாத, மகளே பயப்படாத என்று கர்த்தர் உனக்கு சொல்கிறார். உன்னை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார். யோசேப்பு வாழ்க்கையில் அநேக காரியங்களை சந்தித்தார். யோசித்து பாருங்க, வாயே திறக்கலை. உடைய சகோதரர்கள் அவனை எல்லா விதத்திலும் அவனுக்கு பாடுகளை உண்டாக்கினார்கள், உபத்திரவங்களை உண்டாக்கினார்கள், வேதனையை உண்டாக்கினார்கள். அவனை குழியில் போட்டாங்க, அவனை விற்று போட்டார்கள். ஐயா, கூட பிறந்த சகோதரனை விற்று போடுகிற பொழுது அவன் என்ன நினச்சிருப்பான், எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, என்ன தப்பு பண்ணேன், நான் என்னையான தவறு செய்துட்டேன், என்னுடைய மொத்த சகோதரர்களும் என்னை அதிகமாய் நேசித்த என்னுடைய எல்லா சகோதரர்களும் என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை இப்பொழுது நான் உங்களுக்கு அறிவிக்க போகிற நீங்கள் தெரிந்த அந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் கடைசியில் தான் அவன் சொன்னான். ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நடந்து கொண்டே வந்தான். அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில உள்ளத்தில் அவன் போட்டுக்கொண்டு அந்த சிந்தனைகளுக்குள்ளே தன்னை அவன் கட்டுப்படுத்தி இருந்தான். சோத்திரம். கிறிஸ்துவின் நற்கிரியைகளுக்கு மேலாய் எதிராய் எழும்புகிற எந்த சிந்தனைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும். அதிலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான என்ன காரியமானாலும் என் உள்ளத்திலே வந்தாலும் அவைகளை நான் சிறைப்பிடித்து தேவனுக்குள் நான் கழிகூர்ந்து வாழ்க்கையை தொடர வேண்டும். யோசேப்பு அதை தான் செய்தார். ஆமென். குழிக்குள்ளே போடும் போதும் அந்த எண்ணங்களை எல்லாம் சிறைப்படுத்தினார், வெளியாக்கலை. விற்று போடப்பட்ட போதும் எண்ணங்களை எல்லாம் சிறைப்படுத்தி தான் அவர் நடந்து வந்தார், வெளிப்படுத்தலை. ஸ்தோத்திரம். தான் வாழ்ந்த அரண்மனையிலே ஒரு பெரிய போராட்டம் வந்தபோதும், சோதனை வந்தபோதும், தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் இழந்தவனாய் ஆமென் அவன் ஓடும் பொழுது ஒன்றை மாத்திரம்தான் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கே ஆண்டவர் புறக்கணியாதபடி தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். சொல்லிட்டார் ஆண்டவர், எல்லாரும் உன்னை பணி வாங்கப்பா, எல்லாரும் உன்னை பணிகிற காலம் வரும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் சிறைக்குள்ளே இருக்கிறான், ஒரு சில மணி நேரங்கள் குழிக்குள்ளே இருக்கிறான், ஸ்தோத்திரம், விற்கப்படுகிறான், போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கே ஆண்டவர் புறக்கணியாமல் இருந்தார்? சிறைச்சாலைக்குள்ளே போனானே, வருஷக்கணக்காக இருந்தானே, புறக்கணிச்சிட்டா இருந்தானே சொல்ல முடியும். உள்ளே என்ன சிறையில் போட்டிருக்காங்க? ஆமாம், சிறைக்குள்ளே இருக்கிறான். அங்கேயும் அவன் சிந்தனைகளை ஆண்டவருக்குள்ள சிறைப்படுத்தினபடியினால சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுடைய தயவு கிடைக்கத்தக்கதாய் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான்.
தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையை வாழுகிறான். தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் வைக்கிற எந்த இடமானாலும், உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாயிருந்தாலும், லிசன், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாயிருந்தாலும், நீ வைக்கப்பட்ட இடத்துல தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ்வாயானால் உன் ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். என் அன்பு தேவ ஜனங்களே, யோசேப்பை ஆண்டவர் அரண்மனைக்குள்ளே கொண்டு போகிறார். 7 வருஷம் கடுமையான பஞ்சம், 7 வருஷம் பஞ்சத்தின் 2வது வருஷம் நிறைவான பகுதியில் தான் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். எப்படி ஐயா தேவன் என்னை புறக்கணியாமல் இருக்க முடியும்? என் சத்தத்தை எப்படி என் வார்த்தை ஆண்டவர் புறக்கணியாமல் இருக்க முடியும்? அவன் சொல்லுகிறான், விற்று போட்டதற்கான காரணம் என்ன? அதை எப்படி அவன் பாசிட்டிவாக மாற்றுகிறான்? என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டீங்க. ஸ்தோத்திரம். என்னை விற்று போட்டதுனால ஐயா எனக்கு இந்த சிறைச்சாலை கிடைச்சது, எனக்கு இந்த பாதகமான காரியங்கள் நடந்ததுன்னு அவன் அந்த சாட்சியை சொல்லலை. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய நாவிலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸ்தோத்திரம். ஒரு நிர்வாகத்தை குறித்தோ, ஒரு நிறுவனத்தை குறித்தோ, ஒரு கல்லூரியை குறித்தோ, ஒரு பள்ளியை குறித்தோ, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை குறித்தோ, ஒரு பெரிய சயின்டிஸ்டை குறித்தோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அந்த சர்டிஃபிகேட்டில் பாசிட்டிவ் அப்ரோச் என்று இருக்குமானால் தட் இஸ் நம்பர் 1. ஆமே. பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன வந்தாலும் எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசுவார். ஆமே. லாபமானாலும் பாசிட்டிவாக தான் பேசுவார், நஷ்டமானாலும் பாசிட்டிவாக தான் பேசுவார். பாசிட்டிவ் அப்ரோச், ஸோ எனிபடி கேன் அப்ரோச் இம் வெரி ஈஸிலி. யாருனாலும் இவரை சுலபமாக நாம் போய் சந்திக்க முடியும், பேச முடியும். அதுதான் அந்த உலகத்தில் பெரிய காரியம். ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கறது அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான். என் பிள்ளை ஓ மன ரம்யமாக இருக்க கற்றுக் கொடுத்துருக்கிறேன் நான். ஸ்தோத்திரம். அவளுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும், பூரணப்படவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும். பாசிட்டிவ் அப்ரோச். தேவ ஜனமே, உங்களிடத்தில் அது காணப்படுகிறதா, என்னிடத்தில் காணப்படுகிறதா என்பதை இந்த பலிபீடத்திலிருந்து நான் என்னை யோசித்து பார்க்கிறேன். அருமையான தேவ ஜனங்களே, உங்களிடத்தில் என்னிடத்தில் அந்த பாசிட்டிவ் அப்ரோச், அந்த நேர்மறையான அணுகுமுறை உங்களிடத்தில் என்னிடத்தில் காணப்படுமானால் மாத்திரம்தான் உங்கள் ஜபத்தை ஆண்டவர் புறக்கணியாதபடி உங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரர்களை பார்த்த மாத்திரத்திலே, ஆமே, இவ்விடத்திலே வரும்படி, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உடையவனாய் மாறும்படி தான் என்னை விட்டு போட்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். விட்டு போட்ட உடனே அலலை, புலம்பலை, சத்தமிட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த தரிசனம் அந்த சிந்தனைகளை சிறைப்படுத்த உதவி செய்தது. அலலுயா. உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை புறக்கணியாதபடி இருக்க வேண்டுமானால் எத்தனை குழி வந்தாலும், எத்தனை விற்று போடுகிற அடிமைத்தனத்தின் கிரியை வந்தாலும், எத்தனை சிறைச்சாலையின் அனுபவங்கள் வந்தாலும், நீ எல்லாவற்றையும் நேர்மறையான அணுகுமுறையில் அந்த விசுவாசத்தை நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப அழகா எனப்படுது மனசில் வருகிற, யாக்கோபுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுந்து விட என் ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ தைரியப்படு தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்துக்குள்ள இன்னும் உன்னை ஊன்ற கட்டு என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். தேவ பிள்ளையே, இந்த அருமையான யோசேப்பு சொல்லுகிறார், தன்னிடத்தில் வந்த தம்முடைய மக்களை பார்த்து, சகோதர பார்த்து இந்த யோசேப்பு சொல்லுகிறான், இவ்விடத்தில் வரும்படி என்னை நீங்கள் விட்டு போட்டதினால். முழங்காலில் சொல்லி பாருங்க, படுக்கையில் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது, ஓ க்ளோரி டு காட், என்னை இப்படி நீர் கொண்டு வந்ததினாலே நான் இப்போ பெரிய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறேன். இல்லையா சொல்லுங்களேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான சொல்லட்டும்,
தேவ ஜனமே ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை வருத்த என் ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஆமே. வருத்தப்படுத்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன, ஒரு ஆண்டவர் ஒரு சின்ன சோதனையை எனக்கு உண்டாக்கி அந்த சோதனையை கொடுத்துட்டாருன்னா என்ன ஆண்டவர் வருத்தப்படுத்துகிறார் நினைக்கிறோம். அதுவல்ல வருத்தம். எனக்குள்ளே ஒரு சோதனையை உண்டாக்கி எனக்குள்ளே ஒரு ஒரு சிச்சையை ஆண்டவர் அனுமதிப்பாரானால் என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்த, என்னை ஆண்டவர் பிரகாசிக்க, என்னை ஆண்டவர் நல்ல இன்னும் நல்ல பாத்திரமாய் வணைவதற்குத்தான். நான் நொறுக்கப்பட்டாதான் ஒரு நல்ல பாத்திரமாக என் ஆண்டவரால் வணைய முடியும். சோத்திரம். ஒருவேளை இந்த ஆராதனையில் நொறுக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஆராதனையில் பல காரியங்கள் உன்னை நொறுங்கி உன்னுடைய ஆத்மாவை சஞ்சலப்படுத்தி இருக்கலாம். பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். நீங்களும் நானும் நல்ல பாத்திரமாக வணையப்பட வேண்டும். யோசேப்பு சொல்லுகிறார், இவ்விடத்தில் நான் வரும்படிதான் நீங்கள் என்னை விற்று போட்டீர்கள். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாலும், யார் உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட கிரியை நடப்பினாலும் ஒன்றை சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தர் இந்த வழியாக என்னை கொண்டு வருகிறார். எளிய சொல்லுங்களேன். சோத்திரம். அவனுக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க, ஏன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தாரான்ற அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என்ன இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். சொல்ல முடியுமா உங்களால் என்னால? யாரை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டாரா? உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களை, உங்களை சிறையாக்கினவர்களை, உங்களை விற்று போட்டவங்களை பார்த்து நீங்கள் நான் ஒன்று சொல்லணும். என்னது? நீ சொன்ன வார்த்தைக்காக கவலைப்படாதம்மா. ஸ்தோத்திரம். என்னைக்காவது இந்த வார்த்தை நம்மகிட்ட வந்து வந்திருக்கா? ஸ்தோத்திரம். என்னைக்கா அந்த வார்த்தை வந்திருக்கா? நீ சொன்ன வார்த்தைக்காக நீ கவலைப்படாதீங்க பிரதர், நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக சஞ்சலப்படாதீங்க சிஸ்டர். சொல்லியிருக்கீங்களா? அந்த சொல்லக்கூடிய தைரியம், ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு உண்டா? அந்த ஆவிக்குரிய தைரியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்களும் நானும் இந்த யோசேப்பை போல சொல்லணும். நீ சொன்ன செய்த கிரியைகளுக்காக நீ சஞ்சலப்படாதப்பா, நீ வருத்தப்படாத, எல்லாம் எனக்கு நன்மையாகத்தான் ஆண்டவர் முடிய பண்ணுவார். யோசேப்பு சிறைச்சாலை இருக்கிற பொழுது தேவனுடைய வசனம் அவனை என்ன செஞ்சதாம்? புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. தேவ பிள்ளை ஒன்று ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நடந்துதான் ஆக வேண்டும். அது என்ன? என் ஆண்டவர் என்னை புறக்கணியாமல் இருக்க வேண்டுமானால், என்னை விற்று போட்டாலும், என்னை அடித்தாலும், எனக்கு விரோதமாய் பேசினாலும், எனக்கு விரோதமாய் சீறினாலும், அந்த வார்த்தை என்னை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு கொண்டே வர வேண்டும். வார்த்தை அறிந்து, வார்த்தையை மனனம் செய்து, வார்த்தைக்குள்ளேயே வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொல்லுகிற யாரானாலும் சரி, அந்த வார்த்தை புடமிடப்படுகிற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனை புறக்கணியாத ஒரு வாழ்க்கையை நான் காண முடியும். ஏன் நம்முடைய ஜபங்கள் புறக்கணிக்கப்படுகிறது? எதற்காக என்னுடைய ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலை? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் இந்த காலையில் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் சீறினவர்கள், எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை பார்த்து நான் ஒரு காலம் சொன்னதில்லையே, நீ சஞ்சலப்பட வேண்டாம் சொன்ன வார்த்தைக்காக. மாறாதான நம்ம பேசுகிறோம். நீ பேசினதுக்கு கர்த்தர் உனக்கு என்ன ஆகணும்? ஏதாவது அடி கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் உனக்கு உணர்வு வரும். இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் உயர்வா? இல்லாவிட்டால் எனக்கு விரோதமாக பேசினல்ல, அது யார்கிட்ட போராடணும்? சத்துருவுக்கிட்ட, மனுஷன்ட அல்ல. மனுஷனுக்குள்ளே இருக்கிற சத்துருவிட்ட சொல்லணும். மனுஷனை ஆளுகை செய்கிற சத்துருவை பார்த்து நீ இந்த வார்த்தையை சொல்ல, உன்னை அழிக்கிற நேச்சுவின் நாமத்தில் உன்னை நிர்மலமாக்கிறேன். ஆனால் மனிதனே அல்ல, அவனை பார்த்து நேராக சொல்லணும். அப்போ அந்த சத்துரு உள்ளே இருக்கிறவனு ஓடி போயிடுவான். ஆமே. இந்த அனுபவம் இருக்கா? இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமானா? அதுதான் மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஐ டெல் யூ இன் த நேம் ஆஃப் ஜீஸஸ், உயர்த்தப்பட்டிருக்கிற பின்பும், நீ நினைத்த இடத்தை விட மேலான இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருந்த பின்பும் இன்னும் அவர்களை குறித்து இந்த வார்த்தை நீ சொல்லாதிருப்பாயானால் நீ குற்றமுள்ளவனாயிருக்கிறாய். இதையோ சேப்பு சொல்லுகிறான், என்னிடத்துக்கு என்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததே நீங்கள் தான், என்னை இந்த ராஜ்யத்துக்கு அதிபதி ஆக்கினதும் நீங்க தான், அதனால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அதிசயம் டிவி வழியாக உருமாற்றும் வார்த்தைங்கிறதான இந்த நிகழ்ச்சியை கண்டு ஆண்டவருக்குள் நீங்கள் பலப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இரக்கத்தில் மிகுந்த மகத்துவம் உடையவர். ஆகவே உங்களை என்னையும் ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். நீங்கள் எந்த நிலைமையில கடந்து வந்தாலும், யோசேப்பை போல ஒருவேளை எழுந்திருக்க முடியாத குழியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விழுந்து கிடந்தாலும், நீங்கள் அடிமைத்தனத்தின் கிரியைகளுக்குள்ளே வெற்று போடப்பட்டிருந்தாலும், அல்லாவிட்டால் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், சிறைச்சாலையின் அனுபவம் போல வழி இல்லையே மார்க்கம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் அடைபட்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவர் இந்த நல்ல காலைவெளியில் உங்களை இனி பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அன்றைக்கு யோசேப்பு பெற்றதான தரிசனத்தை இதன் வழியாய் கடந்து போகிற பொழுது அந்த தரிசனத்தை மாத்திரம்தான் அவன் சுமந்து கொண்டு வந்தான். அதே போல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், நம் குடும்பங்களுக்கு, நம் சபைகளுக்கு, நம் தேசத்துக்கு கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். நாம் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு காரியம். விசுவாசத்தோடு கூட சொல்ல வேண்டும், இவ்விடத்திற்கு வரும்படி நீங்கள் தான் எங்களை கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார். அதே போல நீங்கள் இந்த காரியத்திற்காக, என்னை விட்டு போட்ட காரியத்திற்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கிரியை உங்களுக்குள் எனக்குள் காணப்படுமானால் நாம் நிச்சயமாக அந்த தரிசனத்தின் நிறைவேறுதலை காண்போம் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்கும் செய்வார். நாம் ஜெபிக்கலாம், தகப்பனே இந்த வார்த்தையின் படியாய் உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை, எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றப் போகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே நேர்மறையாய் எடுத்துக்கொண்டு மனரம்யமாய் காரியங்களை சந்தித்து விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருபோதும் எதிர்வினையாய் நாங்கள் பேசாதபடி செயல்படாதபடி தகப்பனே சாதகமாய் எல்லாவற்றிலும் மன்னிப்பும் அன்பும் கலந்ததான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுகிற பொழுது நிச்சயமாகவே எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவீர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீர். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திலும் அதை நிறைவேற்றினீர். உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இந்த சத்தத்தை கேட்டதான உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய தேவனீர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். எந்த பலவீனங்களானாலும் ஆண்டவரே, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எந்த வியாதியானாலும் உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, வாக்கு தத்தத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு நீ ஜெயம் கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். அப்படி செய்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல ஆண்டவரே, தங்களுடைய பிரயாசங்கள், தங்களுடைய ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். சமாதானமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் குடும்பங்களில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிற ஒரு பெரிய மேன்மை எங்கள் குடும்பத்தில் மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திலும் கர்த்தர் தரப்போறீங்க. அதற்காக தொடர்ந்து விடாப்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கீங்க, பலன் தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததான உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறோம். இந்த திரையில் காண்கிறதான எங்களுடைய தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, இவைகளை ஒருவேளை உங்கள் ஜெப குறிப்புகள் இருக்குமானால் எங்களுக்கு அதன் வழியாக நீங்கள் தெரியப்படுத்துங்கள். எங்களோடு கூட நீங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் பயன்படுத்தி கொள்ள உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட கேட்கிறோம். அநேகருக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக துரியை நடப்பிப்போம்.